வணக்கம். நம்ம அலுமினி அசோசியேஷனுடைய 25வது வருஷம் இது. 25 செக்டர் வெளியில் வந்திருக்கோம். சொந்தமாக நம்ம லைஃப்பில் நிறைய முன்னேற்றங்களை நம்ம பார்த்துருப்போம் நம்ம குருகுலத்தில் படித்ததுனால. அது மட்டும் இல்லாமல் படிக்கும் போதும் இல்லாமல் வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அலுமினி ஆனதுக்கப்புறமும் கூட இன்னமும் ஒரு நிமிஷம் கூட அந்த படிக்கும்போது நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இன்னமும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நமக்காக இன்னும் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு எப்பவும் மனசில் நினச்சிட்டே இருக்காங்க, நமக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் நம்மளை காப்பாற்றி நம்மளை ஒரு நல்ல இடத்துலையும் நம்மளை ஒரு எந்த விதமான கஷ்டத்துலையும் நம்ம மாட்டிக்காமல் பாதுகாக்குது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நம்ம எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்கும் அதுவே அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இந்த நமக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு அலுமினி அசோசியேஷன் ஆரம்பிச்சு அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளுடைய பார்ட் என்னவாக இருந்திருக்கு? நம்ம லைஃப்பில் நம்மளை காப்பாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுடைய விஷயங்கள் என்னவாக இருந்திருக்குன்னா, எஸ் நம்ம நிறைய ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்ட்ஸு அது இதுன்னு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. அதுக்காக நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதுலையும் நம்ம உறுதியாக இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பட் ஒரு டைமும் நம்ம ஜென்ரல் பாடி மீட்டிங் வரும். ஜென்ரல் பாடி மீட்டிங் மட்டும் இல்லாமல் ஒரு தடவை நம்ம குருகுலத்துக்கு வரும்போதும் வரோம், தங்குறோம், சாப்பிட்றோம், போகிறோம், இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய சந்தாக்களை நம்ம சரியாக கட்டணுமா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். ஏன்னா நான் சொங்க நம்ம சந்தா வருஷம் கட்டியிருக்கோமா? நம்ம எந்த வருஷம் குருகுலத்தை வெளியில் வந்தோம்? எப்போ நம்ம அலுமினி மெம்பர் ஆனோம்? இத்தனை வருஷத்தில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அண்ட் மோரோவர் என்னுடைய மனசை உறுத்திட்டு இருக்கிற இன்னொரு விஷயம், நம்ம எஸ்விஐயுடைய பில்டிங், எஸ்விஐ பில்டிங் ஆரம்பித்தப்போ எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தோம். இப்போ புதுசாக வந்திருக்கிற அலுமினி அசோசியேஷனுக்கு வந்திருக்கிற செட்ஸுக்கு இதை பற்றி தெரியுமா, இதுக்கான கிளாரிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் தான் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அலுமினி பில்டிங்க்கு. அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அதோடைய கான்ட்ரிபியூஷன் இது வரைக்கும் என்ன, நம்ம இன்னும் எவ்வளோ போடணும், நம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு வேணும். ஏன்னா இது நம்மளுடைய பில்டிங், இதுக்காக வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்க போகிறது வெறும் பணம் மட்டும்தான். இதுக்கான உழைப்பும் அதுக்கான பிளான் நம்ம அதை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் அது சீப்பாக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக குருகுலத்தில் இருக்கவங்க தான் பண்ண போகிறாங்க. அவங்களால எவ்வளோ தான் பண்ண முடியும், அவங்களுடைய லோடை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும். நம்ம படிச்சுட்டு வெளில வந்தோம், முடிஞ்சு நம்ம கடமை முடிஞ்சுன்னு இல்லாமல் நம்ம எல்லாரும் நம்மளுடைய பார்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.